in normally people relate to negativity or negative emotions kashtangal adu vandu easier relate aayiruvaanga andha mari enna irukke இஷ்யூஸை பற்றி பேசாதீங்க. நான் சொல்கிறது மறுபடியும் இஷ்யூஸை பற்றி பேசாதீங்க. உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டத்தில் வந்து எதுக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும்? இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், நான் இதெல்லாம் பட்டிருக்கேங்க, வெப்சைட்டில் வந்து அனுபவப்பட்டிருக்கேன், இதில் பட்டிருக்கேன், நான் வந்து சுற்றி இருக்கேன், எனக்கு தெரியும் உங்கள் கஷ்டம் புரியுது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நான் வந்து என்கிட்ட வெப்சைட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசலை. பட் எனிவே யூ எண்டட் அப் ஆஸ்கிங். எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணி, ஃப்ரம் யுவர் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஏன் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்காக மட்டுமே வந்து ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணலாம்? இன்டர்வியூக்கு ஒரு பர்சன் வந்து ப்ரிப்பேர் ஆகி போகும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நீங்கள் கண்டென்ட் வந்து ஜெனரேட் பண்ணுறது, ப்ராடக்டை பற்றியே பேசாமல் இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகி போகிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு போட்டு கூடவே இந்த சோப்பியும் போட்டுப்போங்க, யூ ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறதும் சொல்லலாம். யார் எப்போ ஆமாங்க, நீங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக உங்கள் சோப்பு விற்க போகிறீங்க? இந்தியா எந்த எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க சொல்லுங்க. சென்னையில இருக்கீங்க. உங்க ஏரியால இருந்து 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கோட பாப்புலேஷன் என்ன? இல்ல நான் சோ கேக்குறேன், 10 கிலோமீட்டர்ல இருக்கிற ரேடியஸ்ல இருக்கிற பாப்புலேஷன் என்ன? இல்ல வேண்டாம், நீங்க நடக்கிற தூரம் சுத்தி ஒரு ரவுண்டு போட்டீங்கன்னா பாப்புலேஷன் அதிகமாக தான் இருக்காங்க. கேட்டுங்களா, நீங்கள் ஆன்லைனு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே விட்டுருக்கேன். நீங்கள் எந்திரிச்சு போய் பக்கத்து வீட்டுக்கு போய் நான் இந்த மாதிரி இங்கே தான் இருக்கேன், சோப் செஞ்சிட்ருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கன்னு அந்த ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் எல்லாத்துக்குமே கொடுத்தீங்கன்னா அதில் ஓகேன்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ணுறவங்களே வந்து உங்களுக்கு போதும், மாதம் 1 லட்சம் 1.5 லட்சம் மேலே வரும். அத்தனை பேர் இருக்காங்க, அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. நம்ம வந்து கார்பரேட்ஸ் கிடையாது, யூனிலிவர்ஸ் கிடையாது. அந்த ஹெசிடேஷன் இருக்குன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். நான் வந்து இதை சொன்னது வந்து எதுக்காகனா அந்த சைஸை புரிய வைக்கிறது. வேண்டாம் சீங்க, அதுதான் பண்ணணும்னு சொல்லலை. நான் சொல்றது எதுவுமே இதுதான் பண்ணணும்னு சொல்றேன். ஜஸ்ட் ட்ரைங் டு கிவ் யூ தி ரியாலிட்டி. ஆ, எப்படி வேணா சூஸ் பண்ணலாம். பட் வந்து கிரெடிட்ல கேட்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆர்கானிக் ஸ்டோருக்கு தேவை இருக்கணும் இல்லைங்க, தேவை இருக்கணும் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்கள் லோக்கல் ஆடியன்ஸ் அப்படின்னா நடந்து போய் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஒரு குட்டியோ ஒரு பொங்கலோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுட்டு கொண்டு போய் நான் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேங்க வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி சாம்பிளும் பொங்கலையும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே You know it, it will work. கரெக்ட்டுங்களா? அப்போ எஸ் எஸ் இப்போ அதனால தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதை வந்து வைடன் பண்ணுறதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சொன்னால் நீங்கள் திருப்பி பின்னாடி போயிருந்தீங்க. எஸ், ஸோ அந்த சின்ன க்ரௌடை பிடிச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட பெஸ்ட்டாக சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இத்தனை பேர் வாங்குறாங்கன்னு சொல்லி அதுக்கு அடுத்த பெரிய க்ரௌடு, அதுக்கு அடுத்த பெரிய க்ரௌடு, அப்படி தான் போகணும். முதல்ல நம்மக்கிட்ட 10 பேர் வாங்கணும், அப்புறம் தான் அந்த 10 பேரை பார்த்து 50 பேர் வாங்குவாங்க, 50 பேர் பார்த்து 500 பேர் வாங்குவாங்க. ஸோ ஏன் ஸ்மாலர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா பிகாஸ் யூ ஆர் ஸ்டார்ட் அப், ஸ்மால் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, அதனால